women can do many things which even men cannot do. That is my inputs. I don't want to leave all of you, some of you are in tears. And the Pasamala Padamar, you are ready for a particular. Now, no second lap, when a three people to arrive. It is a coin with the Rodia, Idiga said, and so you have to different Nithias Mahavagila. But not like a money get a man, you can all convince Pandrin, all counsel Pandrin, and yeah, who pioneered the counsel Pandrin. Imagine a thing, man. A Pandandal of Vida, you know, what are they? Our Pela, my man, I have the employees in the other. Namola, the sort of bucket of the room. I'm the employees in the Panga. Mean, you put your convince Pandrin, and your Payanukar, your wife this side. My daughter this side, I told my son, Thambi, inga paarunga, inga thatha romba 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 panakkaara. Avar romba panakkaara irundhanaala selvam kudutha enga appa romba yaaraitaar. Enga appa romba 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 yaara, adhanaala naan romba panakkaara aayitaen. I only hope you. Enna nee yaaraiyaai poiruva, appadiyum sonna. நான் நினைச்சவன் சொல்லுவேன், டாடி நீ கவலையப்படாதீங்க, நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு உங்க பேரெல்லாம் பயங்கரமா பிரகாசம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னான் தெரியுமா? டேடி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. யூ நோ வை? மை சன் வில் பி வெரி வெரி ரிச். ஒரு தலைமுறை பணக்காரனாகவும் அடுத்த தலைமுறை ஏழையாகவும் இயற்கையின் நியமம். ஸோ அதைய காப்பாதல ஒரு தலைமுறை தான் பயங்கரமான சக்சஸ்ஃபுல் தலைமுறை. So second generation put on the responsibility is very different, very unique. I have two good wonderful children. They have been brought very well, brought up very well by my mother, by their mother. My mother brought up me well. We live very frugal and Thyrocare will have a very great journey. I wish to thank all who have spent entire evening exclusively for me. God bless you. All the best. நீங்க என் கூட கண்டாவும் இருக்கீங்க ஃபேஸ்புக்கில். அஞ்சாறு பேர் இருக்காங்க. அதுல நாலு ஒருத்தர் சார், ரெண்டு விஷயம். ஒரே கேள்வி சார், நீங்க ஆரம்பத்தில் வந்து நீங்க வந்து இந்த லேப்ல வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பும் போது இன்டர்நெட் வந்து இருந்திருக்காது. ரொம்ப ஃபாஸ்டா பண்ண அப்படிங்கிறப்ப எப்படி நீங்க வந்து இம்மிடியட்டா அடுத்த நாள் வந்து கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க் எப்படி செயின் எப்படி பண்ணீங்க? இது வந்து ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ யாராவது நீங்கள் தேவைன்னு ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க. ஹவு வேலுமணி ஸ்கேல்ட் அப் ஹிஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாப்டர். பட் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறதுன்னா, அந்த காலத்தில் நாங்கள் பிரிண்டட் ஸ்டேஷனரியை, ப்ரீ பிரிண்டட் ஸ்டேஷனரியை எங்கள் ஃப்ரான்சைஸி கொடுத்துருவோம். வேல்யூஸ் அங்கிருந்து ஃபேக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வேல்யூஸை பார்த்து அவங்க டைப் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இது அப்போ ஃபேக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இன்டர்நெட் இல்லை. சார், ஒரு கேள்வி நான் கேட்டே ஆகணும் சார். சார் வந்து சொல்லாத விஷயம் வந்து சுமதின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களோட நினைவை வந்து அவங்க வந்து செர்விக்கல் கேன்சருக்கு வந்து நீங்கள் ஏதோ சம் இது பண்ணிட்டு தைரோய்டு டெஸ்ட் வந்து விமனுக்கு வந்து நீங்கள் இதாக ஃப்ரீயாகவோ என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி என்னுடைய பணத்தையெல்லாம் கிடச்சிருக்கும் தெரியுது. நான் பண்ணுறேன். ஆனால் எப்போ நீங்கள் ப்ராஃபிட் வேண்டாமல் பண்ணுறீங்களோ அப்போ தான் நிறைய ப்ராஃபிட் வரும். கோயம்புத்தூருக்கு ஒரே எக்ஸாம்பிள், எஸ் கவனிச்சிங்களா? அது எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணார் அவரை போய் பர்சனலாக ஒரு நாள் பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. வயது என்பது ஒரு நண்பர். வயசுக்கு மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லை. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ப்ராஃபிட் வேண்டாம்னு வேலை செஞ்சீங்கன்னா தான் பணம் தர்றாதீங்க. ப்ராஃபிட் வேண்டும்னு வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்த கேள்வி, இருந்தேன்னா எனக்கு இஎம்ஐ ஆயிருக்கும். இஎம்ஐ ஆயிருந்தால் கவர்மெண்ட் வேலை விட்டு நிற்க முடியாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எம்ப்ளாயி ஒரு நாளைக்கு கிட்ட வந்து உட்காந்தாரு, 10 வருஷமா தெரியும். சார், இன்னைக்கு அஃபீஷியலாக ஒன்றும் இல்லை, பர்சனலாக சார் டையை கண்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க வந்திருக்காங்க. என்னென்ன சார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் நாளைக்கே ரிசைன் பண்ணிடுறேன். வந்ததையோ வாங்கு, நான் ஏன் இவர் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அட்வைஸ்னா அட்வைஸ் தானே கேட்டேன். சார், மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு கேட்டேன். வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் கேட்டேன். 40 லட்சம் வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகணும் கேட்டேன்.
Take home valuable points from the speech, and I thank all the members who are attending.